ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜேடி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவில் லென்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 12-13 நிமிஷம் வரைக்கும் கட்டாயமாக வந்து இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் வந்து பணம் வராதவங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பரிசீலனை மற்றும் கலாய்வியில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாராட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் தலைமையில் கலாய்வு வந்து இந்த வாரத்திலேருந்து வந்து நடத்த போகிறாங்க. அது என்ன டேட்டில் வந்து நடத்த போகிறாங்க, அந்த கலாய்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, அடுத்த வந்து என்ன நடக்கும், உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருமா வராதா, இல்லை வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகுமா, அப்ரூவல் ஆகுமா, ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ரிஜெக்ட் ஆகி மேல்முறையீடு பண்ணவங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கலாய்வு நடத்தப்பட்டு தான் வந்து அவங்களுக்கும் பரிசீலிக்கப்பட்டு தான் வந்து பணம் வந்து செலுத்துவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். அதனால் மேல்முறையீடு பண்ணவங்களும் சரி, இல்லை ஸ்டார்டிங்லேருந்து பரிசீலனை மற்றும் கலாய்வியில் உள்ளவங்களும் சரி, இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள். கட்டாயமாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது தவணை பணம் வந்து இப்போ அக்டோபர் 14 நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆகி வருது. இதில் வந்து இரண்டாவது தவணை பணம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆகலை, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ வந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷனான வீடியோவாக வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ வந்து பார்த்துடுவாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஒன்ன வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு முழுக்க வந்து நடைபெற்றிருந்தது. இதில் 1,63,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து கருதி தமிழ்நாடு முழுக்க 1,06,50,000 பேருக்கு வந்து அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55,00,000 பேருக்கு மேலே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த அப்ரூவல் பண்ணவங்களுக்கு எல்லாருமே வந்து செப்டம்பர் 14 பணம் வந்து கிரெடிட் ஆகி வந்தது முதல் தவணை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 வந்து ரெண்டாவது தவணை பணம் வந்து கிரெடிட் ஆகி வருது. இதில் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா இ சேவை மூலயமா வந்து பண்ணலாம் அப்படின்ற அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அப்ரூவல் ஆனவங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து இது ரெண்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் முதல் தவணை அப்ரூவலா இல்லை செலக்டா இல்லை ரிஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணும்போது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்களது விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது, கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா வந்து இன்ன வரைக்கும் முதல் தவணை பணமே வந்து பெறாத இருக்கிறாங்க இவங்க எல்லாம். ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் வந்து இசேவை மூலயமா வந்து செக் பண்ணும்போது இது போல் ஸ்டேட்டஸ் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகுது. கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 20% பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகுது. அவங்களுக்கான ஒரு குட் நியூஸாக தான் இந்த தகவலாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மேல்முறையீடு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனவங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேல்முறை பண்ணதுக்கான எஸ்எம்எஸ் வந்து உங்களது மேல்முறையீடுக்கான விண்ணப்பம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது, நம்ம ஸ்கிரீன்லேயே வந்து ஷோ பண்ணியிருக்கோம். அந்த விண்ணப்ப எண் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கான விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான், பரிசீலிக்கப்பட்டு கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும், பரிசீலிக்கப்படும் அப்படின்றத வந்து ரெண்டுமே வந்து சேம் ஆப்ஷன் தான். அதனால் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்பட்டு தான் வந்து அவங்களுக்கான கலாய்வு வந்து நடத்தப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கலாய்வு வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும், இந்த கலாய்வு பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த டேட்லேருந்து இந்த ப்ராசஸ் வந்து நடைபெறப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இ சேவை வச்சிருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா வந்து தகவலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த தகவலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கலாக வந்து எழுதியிருக்கும். அதாவது வந்து அடுத்த கட்டமாக வந்து கலாய்வு வந்து எப்படி நடைபெற போகுது அப்படின்றத அந்த ஆர்டிகலை வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் நம்மளுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து போஸ்ட் வந்து போட்டிருப்போம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கலாய்வு வரலையா, 18/10/2023 கிடைத்த இன்பச் செய்தி, பணம் வந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த போஸ்ட் மேலே வந்து
கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா கூட அந்த போஸ்ட்டை வந்து ஓப்பன் ஆகும். இந்த போஸ்ட்டோட டைரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த போஸ்ட்டில் வந்து வந்துக்கலாம். இப்போ இந்த வந்து நமக்கு இ சேவை மூலமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தன்னார்வர்கள் தங்களுக்கு கலாய்வில் உள்ளது என்று தெரிவித்து வருகிறார்கள், அதற்கான தீர்வையும் பதிவு செய்து கேட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலாய்வில் உள்ளவங்க வந்து கோட்டாட்சியரிடம் அப்படி இல்லைனா சிஎம் ஹெல்ப்லைனில் இது போல் எங்களுக்கு கலாய்வில் உள்ளது பர்சனலில் உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி நிறைய பேர் இந்த கொஷினை வந்து மனு மூலயமாக வந்து கேட்டுன்னு வராங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வராங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கையாக கலாய்வு பணியானது நாளையிலிருந்து சாராட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெறும் அப்படின்றத வந்து முதல் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16ஆம் தேதியே வந்து கிடச்சிருச்சு. இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா சாராட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் தலைமையில் வந்து இந்த ஸ்கீமுக்கான கலாய்வு பணி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். விஓஓ அசிஸ்டன்ட் இல்லை விஓஓ டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் மூலயமா இந்த கலாய்வு வந்து டைரெக்டாக வந்து நடைபெறப்போகுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உரிய அலுவலர்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக அப்படி இல்லைனா தங்களுடைய தொலைபேசி மூலயமா வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து கால் மூலயமா கூட இந்த கலாய்வு வந்து நடைபெறலாம், அப்படி இல்லைனா டைரெக்டாக வந்து உங்களுடைய வீட்டுக்கும் வந்து உங்களுடைய ப்ராசஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபோன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொடுக்கும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அதுக்கான எஸ்எம்எஸ் அவங்க வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன நடைபெற்றதோ அதுக்கான எஸ்எம்எஸும் குறுஞ்செய்தியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனாளிகளுக்கு அனுப்பப்படப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை வந்து ஆக்டிவில் கண்டிப்பாக வந்து வச்சுக்கிங்க. இதை தொடர்ந்து இரண்டாவது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா தன்னார்வர்கள் கேஎம்யூடி ஆப் மூலயமா பார்த்தீங்கன்னா டெம்மி பதிவு செய்து அதன் பின் இன்ஸ்டால் செய்யாமல் தொடர்ந்து குடும்ப அட்டை பதிவு செய்ததால் இரண்டு முறையை பதிவு செய்த உங்களுக்கு விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தியில் வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டு தடவை வந்து பயனாளிகள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எஸ்எம்எஸ் யாராவது வந்ததுன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் அல்லது டிஎன்இஜிஏ அறிவிப்பும் தேதியில் மட்டும் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரே குடும்ப அட்டை வந்து வச்சு ரெண்டு பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து தன்னார்வர்கள் வந்து கேஎம்டி ஆப் மூலயமா வந்து பதிவு செய்யும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து அப்ளை ஆகும்போது ரெண்டு தடவை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து வரல, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1% அளவுக்கு மட்டும்தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். இதை வந்தவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்றத வந்து கூடுதலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மூணாவது இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவரை இ சேவை மையம் சென்று மேல்முறையீடு பதிவு செய்யாதவர்கள் உடனே பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இ சேவையில் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லின்னு வராங்க. அக்டோபர் 18ஆம் தேதி அதாவது அவங்களுடைய கால அவகாசம் ரிஜெக்ட் ஆனதுலேருந்து 30 நாட்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கால அவகாசம் வந்து கூடிய விரைவில் முடியவடையப்போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரிய வந்தது. அதனால் எல்லாருமே வந்து இன்றைக்கி டேட்டுக்குள்ளே வந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இது மட்டும் இல்லாமல் ரீஅப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேல்முறையீடு பரிசீலனையில் உள்ள கலாய்வுக்கு பின் உரிமை ஏற்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு கலாய்வுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க, கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்களின் கோரிக்கை மற்றும் விவரங்கள் அனைத்தும் 60% ஒரே விதமாக உள்ளது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதற்கு பொதுவாக தகவல் பதிவு செய்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கொடுக்குற கோரிக்கை நிறைய பேர் வந்து கோட்டாட்சியர் மூலயமா இல்லை சிஎம் ஹெல்ப்லைன் மூலயமா வந்து கொடுத்த கோரிக்கை எல்லாமே வந்து 60% வந்து ஒரே போலவா இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தகவல் பதிவே வந்து செய்து விடலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இதற்கு மாறாக தனித்தனியாக வந்து ஒருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தரவுகள் வந்து செக் பண்ணிவிட்டு என்னென்ன கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வங்கி கணக்கு வந்து மாறி இருக்குது, ஆதார் எண் தவறாக இருக்குது, வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வங்கி எண் வந்து தொடரல, அது மட்டும் இல்லாமல் விஓ அவர்களால் பார்த்தீங்கன்னா கலாய்வு முடிக்காமல் பயனாளிகள், இது மட்டும் இல்லாமல் முகாம் மூலயமா பதிவு அல்லது புதிய பதிவு வந்து செய்யாதவங்க, இது போல் நிறைய கேள்விகள் எண்ணற்ற கேள்விகள் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வந்து கேட்டு வரீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தகுதியான கேள்விகளுக்கான பதிலை வந்து இன்னென்ன டேட்டில் இது எது ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத வந்து மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நம்பர்லாம் வந்து தப்பாக இருக்கும் பட்சத்தில் இ சேவையிலே வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலை வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க. அதன் மூலயமா வந்து நீங்கள் பயன்பெறலாம். அதாவது இதன் மூலயமா வந்து மேலும் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாராட்சியர் மற்றும்
கோட்டாட்சியர் மூலயமா வந்து கலாய்வு வந்து நடைபெற உள்ளது. அந்த கலாய்வு முடிந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கான அப்ளைவுக்கான அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வந்து வெளிவரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கலாய்வுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெற்றுன்னு இருக்குது. இந்த கலாய்வில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பொறுமை காக்கணும், உங்களுக்கான தீர்வு கூடிய விரைவில் வரும், அதுக்கான எஸ்எம்எஸும் கூடிய விரைவில் வந்து அனுப்பப்படும். இதுக்கான கேள்வியை வந்து நீங்கள் இசேவையிலே வந்து போய் வந்து கேட்கலாம். அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இதை வாட்ஸ்அப் மூலமாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதை வந்து வரவங்களுக்கு இதைலேருந்து தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் வந்து இசேவை வச்சவங்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலயமா தான் உங்களுக்கு இந்த நியூஸ்லாம் வந்து சென்று அடையணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய சேனல்லே வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வந்திருக்கு, கவர்மெண்ட் சைட்லேருந்து அதிகாரிகள் சைட்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு வந்து பணம் ஏறி இருக்குது, அவங்களுடைய பேலன்ஸ் வந்து செக் பண்ண, அதாவது எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணவே வந்து போதும், உங்களுக்கு பணம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். இந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் பேலன்ஸ் பேங்க் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் பட்ட மொபைல் நம்பர்லேருந்து, நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே, அந்த மொபைல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மூலயமா வந்து மிஸ்ட் கால் விட்டிங்கன்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா நம்ம சைடில் வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு வந்து மிஸ்ட் கால் விட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டு கால் போல் வந்து கால் போயிட்டு கட் ஆகும். அதில் வந்து எஸ்எம்எஸ் மூலயமா உங்களுடைய அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரும். இதன் மூலயமா வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறது மூலயமா வந்து உங்களுக்கு பணம் ஏறி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி தெளிவாக வந்து வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம், அதை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பர் வேணும்னா கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உடனடியாக வந்து தெரிவிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த ஆர்டிக்கல்லே வந்து கொடுத்துருக்கோம். மேலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுக்கு பணம் வருவதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதற்கான அனைத்து தீர்வுகளையும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30க்குள் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதன் மூலயமா தான் ஆஃபீஸருங்களாம் உடனடியாக வந்து இந்த ஸ்கீம் மூலயமா ப்ராசஸ் வந்து பண்ணின்னு வராங்க. இப்போ இதிலேருந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கும், இதுக்கான உரிய முடிவு கூடிய விரைவில் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லே வந்து சொல்லியிருந்தோம், அதாவது இரண்டாவது தவணை பணம் வராதவங்களாம் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐபிபி பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து இரண்டாவது தவணை பணம் வந்து கிரெடிட் ஆயின் வருது. ஃபஸ்ட்டு தவணை பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் மூலயமா வந்து நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆயின் வந்திருந்தது, அவங்களுக்கெல்லாம் ஐபிபி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஐபிபி அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட் ஆயின் வருது. அது சம்மந்தமாக வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். இது மட்டும் இல்லாமல் நேற்றும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐபிபி அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துன்னு வரீங்க, அதாவது வந்து எங்கள் அம்மாவுக்கு போன மாதம் 26ஆம் தேதி மணி ஆர்டரில் வந்தது ப்ரோ, போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஆரம்பித்து இன்று 17/10/2023 காலை 6 மணிக்கு ஐபிபி அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரியுது, அக்டோபர் 14 தான் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு அப்புறம் 17 நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காலை 6 மணிக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதத்துக்கான பணம் வந்து நீங்கள் முதல் மாதத்துக்கான பணம் மணி ஆர்டரில் மூலயம் பெற்றிருந்தீங்கன்னா ஐபிஐ அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து அதுக்கான பணம் வரும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலாய்வியில் உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுநிலையில் உள்ளவங்களுக்கும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து சார் பதிவாளர் மற்றும் கோட்டாட்சியர் தலைமையில் பார்த்தீங்கன்னா கலாய்வு வந்து நடத்த போகிறாங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்கோம். என்ன தேதியிலேருந்து கலாய்வு வந்து நடைபெற்ற போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதுக்கான ஒட்டுமொத்த தகவலையும் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது தவணை பணம் வந்து வராதவங்களுக்கு ஐபிபி அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்றத கூடுதலாக இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் உன்ன வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ராப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.